Dear students, in the video, we will talk about the Vigadamuru Kovagale Surukudal, that is 10th Standard Max Tamil Medium, Chapter 3, Vigadamuru Kovagale Surukudal, that is the title. That is the title. Velakapatta Madipu, that is the title. That is the title. That is the title. That is the title. That is the 4 அப்படிங்கற பயிற்சியே 3.4 அப்படிங்கற பயிற்சியே ரொம்ப தெளிவாவே நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே இப்போ சம் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா விகிதமுறு கோவைகளை சுருக்குதல். விகிதமுறு கோவைகள் அப்படிங்கறது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எப்படி அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கோவைகள் பல்லுறுப்பு கோவைகள் படிச்சிருக்கோம் இல்லையா? பல்லுறுப்பு கோவைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேலே பகுதி தொகுதியா ரெண்டா வந்து பிரிஞ்சி இருக்கு அப்படினா அத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? பகுதி தொகுதியாக பின்னமாக இருந்தா அத தான் விகிதமுறு எண்கள் அப்படினு சொல்லி சொல்வோம். அத தான் விகிதமுறு கோவைகள் அப்படிங்கறப்ப எப்படி எப்படி இருக்கும்னா பல்லுறுப்பு கோவைகளால அமைக்கப்பட்ட பகுதி தொகுதி கொண்ட பின்னமான ஒரு அமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா விகிதமுறு கோவைகள் அப்படினு சொல்லி சொல்றோம். அது எப்படி சுருக்குறது அப்படினு சொல்லி இங்க நம்ம பார்க்கலாம் அப்படினு சொல்லி சொல்றாங்க. சுருக்குறதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்துட்டு ஒரு மூணு விஷயங்கள் இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொகுதி மற்றும் பகுதியை காரணிப்படுத்த வேண்டும். காரணிப்படுத்தணும் அப்படினா ஏதாவது நீக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால இல்லை அப்படின்னா தொகுதிக்கும் பகுதிக்கும் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பொதுவான காரணி மேலே 7 இருக்கும் கீழே 7 இருக்கும் எக்ஸ் மைனஸ் 1 மேலே இருக்கும் எக்ஸ் மைனஸ் 1 கீழே இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா அதை நம்ம நீக்கலாம். இப்பொழுது கிடைக்கும் விகிதமுறு கோவையை எளிய வடிவில் அமையும். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே காரணிப்படுத்துங்க. காரணிப்படுத்தினதுக்கப்புறம் ஏதாவது ரெண்டுமே பொதுவாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீக்குங்க. நீக்கினதுக்கப்புறமேட்டு கிடைக்கக்கூடிய விகிதமுறு கோவை ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சம்முக்குள்ளே போகலாம். எடுத்துக்காட்டு 3.13 3.13 அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விகிதமுறு கோவைகளை எளிய வடிவில் சுருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு உண்டான கோவைகளை கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 3/x²-9 அப்படின்ற மாதிரி இருக்குது. மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் மைனஸ் 3 வந்து நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. கீழே இருக்கக்கூடியது அதாவது நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய x²-9 வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் a²-b² = a + b × a - b அப்படின்றது நமக்கு தெளிவாகவே தெரியும். அதே இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோன்னா x²-9 வந்துட்டு எப்படி எழுதிக்கிறோம்னா x²-3² எழுதிக்கிறோம். ஏன்னா 9 வந்து 3² எழுத முடியும். எக்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஏ வந்துட்டு எக்ஸாகவும் பி வந்துட்டு இங்கே வந்துட்டு 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இதே மாதிரி ஃபார்மெட்டில் சொன்னீங்க அப்படின்னா x+3 × x-3 அப்படின்ற மாதிரி அமையும். இதை பார்த்துக்கலாம். அப்போ வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா x²-9 அப்படின்றத x+3 × x-3 அப்படின்ற மாதிரி நம்ம பிரிக்க முடியும். அப்படி பிரிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி கிடைக்குது இல்லையா? அப்போது மேலே பகுதியிலையும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தொகுதியிலையும் x-3 இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா பகுதியிலையும் x-3 இருக்குது. ரெண்டையும் நீக்கிட்டால் மிச்சம் இருக்கிறது 1/x+3 அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு தேவையான ரெக்கார்டு ஆன்சர். எளிய வடிவில் நம்ம சுருக்கியாச்சு. இது மாதிரியே அடுத்த கணக்கையும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அடுத்த கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு காரணிப்படுத்துகிற மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு முடியும். பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா x²+16 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. x²+16 அப்படின்றத வந்துட்டு பார்த்திங்கன்னா x²-16 வந்துட்டு நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x²-4² எழுதிக்கலாம். அப்போ அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா x+4 × x-4 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும். அப்போ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது. கீழே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 தான் இருக்குது, 1x² தான். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருக்குனா 16 வரணும், கூட்டுனா வந்துட்டு 8 வரணும். அப்போ அதாவது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது மாறிலி இருக்கு இல்லையா, நம்பர் கடைசியில் நம்பர் இருக்கும், அந்த மாறிலி வந்து பார்த்திங்கன்னா பெருக்கல் பலனோட தொகை. அதே மாதிரி எக்ஸோட கெழு இருக்கு இல்லையா, கெழு அப்படின்றது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் தான். எக்ஸோட கெழு வந்துட்டு என்னவோ அதுதான் பெருக்கல் பலன். அப்போ பெருக்கல் பலன் வந்து பார்த்திங்கன்னா 8, பெருக்குனா 8, கூட்டுனா வந்து பார்த்திங்கன்னா 16 சாரி பெருக்குனா வந்துட்டு பார்த்திங்கன்னா 16
பெருக்குனா 16, கூட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 4 இன்ட்டு 4 தான் பெருக்குனா வந்துட்டு 16 வரும், கூட்டினா என்ன வரும் பார்த்திங்கன்னா 4 + 4 வந்துட்டு 8 வரும். ஏன்னா எப்பயுமே நம்ம பெருக்கல் பலனை வச்சு தான் நம்ம போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா 4 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. 4 4னா இந்த எப்படி கோவை எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவை கன்ஃபார்மாக வந்துட்டு x + 4 × x + 4 அப்படின்ற மாதிரி அமையும். x + 4 × x + 4 வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, x + 4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதைத்தான் இங்கே உங்களுக்கு x + 4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் x + 4 × x + 4 கூட எழுதிட்டு ஒரு இதுக்கு ஒரு இதை கூட நீங்கள் அடித்து விட்டுலாம். இந்த இதுக்கு இந்த இதை கூட அடித்து விட்டுட்டோம்னா அப்படியே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, கீழே வந்துட்டு x + 4 இருக்கும், மேலே x - 4 இருக்கும். அதுதான் நம்மளுக்கு பல்லுறுப்பு கோவைகளோட கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த விகிதமுறு கோவையோட சுருக்கமான ஒரு அமைப்பு வந்துட்டு x - 4 / x + 4 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு நீட்டாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சுருக்கிறது எப்படி அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு காரணிப்படுத்துங்க. காரணிப்படுத்தினதுக்கப்புறமேட்டு பொதுவான ஏதாவது இருந்ததுன்னா அதை மேலே இங்கேயும் என்ன பண்ணலாம், நீக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம், சுருக்கமான விகிதமுறு கோவை இவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா விளக்கப்பட்ட மதிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லப்பட்டிருக்கு. விளக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மெய்யன் எந்த ஒரு மெய்யன் மதிப்பு இருக்கும், தட் மீன்ஸ் என்னென்னா மெய்யன் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரையும் உங்களுக்கு இருக்கும். P(x)/Q(x) அப்படின்ற சுருங்கிய வடிவில், நம்ம சுருங்கிய வடிவில் பண்ணியிருக்கலாம், அது மாதிரி சுருங்கிய வடிவில் என்னும் விகிதமுறு கோவையை வரையறுக்க முடியவில்லையோ, அம்மதிப்பை கொடுக்கப்பட்ட விகிதமுறு கோவையின் விளக்கப்பட்ட மதிப்பு என்போம். அதாவது எந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எந்த எண்ணுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரையறுக்க முடியாமல் போதோ, அந்த விகிதமுறு கோவையின் அந்த மதிப்பு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா விளக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ P(x)/Q(x) என்ற எளிய வடிவில் அமைந்த ஒரு விகிதமுறு கோவையின் விளக்கப்பட்ட மதிப்புக்கான என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவையை =0 என எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான், 0 என எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம நேராக எடுத்துக்காட்டுக்குள்ளே போகலாம். பின்வரும் கோவைகளின் விளக்கப்பட்ட மதிப்பு காண்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா x + 10, கீழே வந்துட்டு 8x அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8x நம்ம என்னவாக்கணும், 0 8x 0 அப்படின்னா x = 0. x = 0 அப்படின்றது தான் இதோட விளக்கப்பட்ட மதிப்பு. x-ஓட மதிப்பு 0 அப்படின்றது தான் விளக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கலாம். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய சம்மில் வந்துட்டு கீழே டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா 8p² + 13p + 5 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன வரும்னா, 8p² + 13p + 5. இந்த மதிப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு p² மட்டும் இல்லை, 8p மாதிரி இருக்குது. அப்போ இதையும் இதையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 8 × 5 = 40. அப்போ பெருக்குன்னா 40 வரணும். கூட்டினா என்ன வரணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கெழுவை தான் பார்க்கணும், 13. அப்போ பெருக்குனா 40 கூட்டினா 13 அப்படின்றப்ப மாதிரி பார்த்திங்கன்னா 40 எப்படி எப்படிலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 1 × 40 வர வாய்ப்பு இருக்குது, 40 வாய்ப்பு இருக்குது, 2 × 20 வாய்ப்பு இருக்குது, 3 வராது, 4 × 10 சொல்லி வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 வந்துட்டு 5 × 8 அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே வாய்ப்புகள் பெருசாக இல்லை. அப்போ இந்த இடத்துல எது நம்மளுக்கு கரெக்டாக தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா 5 × 8 அப்படின்றப்ப 40 கிடைக்குது, 5 + 8 13 கிடைக்குது. அப்போ டோட்டலாக இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 8p² அப்படியே தான் இருக்கும். அந்த 13p நம்ம எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, 5p + 8p + 5 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதில் இது ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னா, பி மட்டும் காமனாக இருக்குது ரெண்டுலேயுமே. இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 1 மட்டும் தான் காமனாக இருக்கும், வேறு எதுவுமே காமனாக இல்லை. அப்போ பியை மட்டும் காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா p × 8p + 5 + 1 இதுலேயுமே 8p + 5 அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே 8p + 5 இருக்குது, இங்கே 8p + 5 இருக்குது. அப்போ ரெண்டையுமே வெளியே எடுத்தோம் என்ன வரும் பார்த்திங்கன்னா, 8p+ அப்படின்றது ப்ளஸ் 5 அப்படின்றது ஒன்று இருக்கும். இன்னொன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளில இருந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய பி இங்கே இருக்கக்கூடிய 1, அப்போ p + 1 மட்டும் தனியாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய காரணி. இந்த காரணியிலிருந்து நம்ம விளக்கப்பட்ட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 8p + 5 p + 1 அப்படின்ற மாதிரி 8p + 1
8p plus 5 is equal to 0 varkunu illa p plus 1 vandu or 0 varkunu solli solitta ipo 8p is equal to minus 5 ena plus 5 indha pakkam vandha minus 5 vandrom p is equal to minus 5 by 8 abindra mari solli 8 ah killa kodu vandrom adhe mari indha edathula p is equal to abin podrappa enna varuna plus 1 angittu pochina minus 1 abindra mari vandrom இந்த மாதிரி நம்மளுக்கு கிளியராக வந்துட்டு ஒரு அப்டேட் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி பியோட மதிப்பு மைனஸ் ஒன்று இருக்கும்போது மைனஸ் ஒன்று இருக்கும்போது அது ஜீரோவாக அமைகிறதுக்குனால நம்ம அதாவது நம்மளோட பகுதி ஜீரோவாகிறதுனால இது வந்துட்டு என்னவாக இருக்கும்னா இதாக விளக்கப்பட்ட மதிப்பு பின்னு வந்துட்டு மைனஸ் ஒன்றும் மைனஸ் ஃபைவ் பை எயிட்டுன்ற வந்துட்டு விளக்கப்பட்ட மதிப்புன்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம். மூணாவது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு நம்ம ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்தோம்னா என்ன மாதிரி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸஸ் ஜூரம் கொடுத்து எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரே வந்துட்டு மதிப்பு என்ன வருதுன்னா ப்ளஸ் ஒன்று கிட்ட வந்தால் மைனஸ் ஒன்று வருது. டோட்டலாக பாருங்கள் இது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எக்ஸ் ஸ்கொயர் எப்பயுமே வந்துட்டு மைனஸ் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, மைனஸ் முதல்ல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விகிதமுறு கோவைக்கு விளக்கப்பட்ட மெய்யன் மதிப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. அதை வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னு மட்டும் இங்கே பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ் மதிப்பு எக்ஸ் மதிப்புகளுக்கும் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நம்ம இப்போ தான் பார்த்தோம் மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அதுக்கு மேலே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மைனஸ் ஒன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஜீரோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்துட்டு ஒன்று ஜீரோவாக இருக்கணும் இல்லை ஜீரோவை விட பெருசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் போட்டால் அங்கிட்டு என்ன பண்ணணும் ப்ளஸ் ஒன் போட்டே ஆகணும். அப்போ அந்த ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் கண்டிப்பாக என்ன வரும்னா குறைஞ்சபட்சம் ஒன்றாக இருக்கும் இல்லாட்டினா ஒன்றை விட பெருசாக தான் இருக்கும். ஓகே, அப்படி இருக்குன்ற பட்சத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ் மதிப்புக்கும் என்ன வருது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று வந்துட்டு நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் வரும். எனவே எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் என்ற விகிதமுறு கோவைக்கு விளக்கப்பட்ட மெய் மதிப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கணும். இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக போடணும், இதை கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு போடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த சம்மில் இந்த மூணாவது சம் வந்து பார்த்திங்கன்னா புரியலை அப்படின்னா ரெண்டு மூணு தடவை நல்லா திரும்ப திரும்ப பாருங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன்றதை நல்லா காது கொடுத்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நம்ம டவுட்டுக்கான லைவ் கிளாஸஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கேளுங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு சஜஷன்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை தெளிவாக பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க டெஃபினட்டாக இப்போயே உடனே கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கணும். இதுக்கு முந்தின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.